சமநில பாபம் என்று சொன்னாங்க. ரசாயன ஜமல் கேள்விகள் செய்த நீங்கள் இந்த சொல்லி பாருங்க. ரசாயன சமநிலை என்பதால் யாது விளங்குகிறீர் என்று கேட்டிருக்கு. சமநிலை என்று என்ன கருது? சமநிலை என்ற எண்ணக்கரு மாறா வெப்பநிலையில உள்ள மூடிய தொகுதி மீளும் தாக்க ரசாயனமாக இருக்கும். மீளும் தாக்க சமநிலை மீளும் தாக்க தொகுதி புரியா? ஒரு சமநிலை என்ற எண்ணக்கரு இந்த நிபந்தனையில தான் விநியோகிக்கப்பட முடியும். இப்ப மீளும் தாக்கமாக இருக்க வேணும், அந்த தாக்கம் நடக்கிற தொகுதி மூடிய தொகுதியாக இருக்க வேணும், குறித்த தொகுதி ஒரு மாறா வெப்பநிலையில பேணப்பட வேண்டும். இந்த மூன்றும் ஒருங்கே அமையக்குள்ளதான் சமநிலை என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எய்த முடியும். இல்லைன்னா உங்களுக்கு சமநிலை என்ற ஒன்று கிடைக்காது. இப்ப கணத்து கணம் வெப்பநிலை மாறிக்கொண்டிருந்துச்சுன்னா வாழ்க்கையில சமநிலை அடையாது. தொகுதி திறந்து இருந்ததுன்னு சொன்னாலும் சமநிலை என்ற ஒன்று இருக்காது. தாக்கம் ஒரு திசையில மட்டும்தான் குறித்த நிபந்தனையில நடக்கும் என்று சொன்னாலும் மீளாது, அதாவது சமநிலை வராது. அப்ப மூடிய மீளுந்தாக்க ரசாயன சமநிலை தொகுதி முன்முக தாக்க வீதமும் பின்முக தாக்க வீதமும் சமனாக அமையும் போது நேரத்தோட தாக்கிகளினதும் விளைவுகளினதும் செறிவுகள் ஓர் மாறிலியாக காணப்படும். இதைத்தான் நாங்கள் சமநிலை தொகுதி என்று சொல்லிக்கொள்வோம். ஒரு மூடிய தொகுதியா இருக்கணும், மீளுந்தாக்க தொகுதியா இருக்கணும், மாறா வெப்பநிலையில இருக்கைகள் முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக நிகழும். அதற்கு பிற்பாடு தாக்கிகள்கிட்ட செறிவுகளும் விளைவுகள்கிட்ட செறிவுகளும் நேரத்தோட மாறாது. இதை நாங்கள் விரைவில் காட்டுவதாக இருந்தால் செறிவுக்கும் நேரத்துக்குமான விரைவும் வீதத்துக்கும் நேரத்துக்குமான விரைவும் தெளிவாயிருக்க வேண்டும். வீதம் நேரம் செறிவுக்கும் நேரத்துக்குமான விரைவும் வீதத்துக்கும் நேரத்துக்குமான விரைவும் தாக்கிகள் விளைவுகளாக மாறும். தாக்கிகளை மட்டும் கொண்டும் ஒரு சமநிலை தொகுதியை பெறலாம், விளைவுகளை மட்டும் கொண்டும் ஒரு சமநிலை தொகுதியை பெறலாம், தாக்கிகளையும் விளைவுகளையும் கலந்து சமநிலை தொகுதி பெறலாம். ஒரு சமநிலை தொகுதியை பெறுவதற்கு எந்த திசையில இருந்தும் நாங்கள் தாக்கத்தை நிகழ்த்த முடியும். தாக்கியிலிருந்து விளைவை நோக்கியோ அல்லது விளைவிலிருந்து தாக்கிய நோக்கியோ நிகழ்த்தி சமநிலையை பெறலாம். இப்ப நாங்கள் தாக்கிகளை மட்டும் கொண்டு உருவாக்க ஒரு சமநிலையை பற்றி கருதினால் ஆரம்பத்துல தாக்கியின் செறிவு உயர்வாக இருக்கும், விளைவின் செறிவு பூஜ்ஜியமாக இருக்கும். நேரத்தோட முட்டாக்க வீதம் நடப்பதால தாக்கியின் செறிவு குறையும், குறையிற வீதம் குறையும், தாக்கியின் செறிவு குறையும், குறையிற வீதம் குறையும். சரிதா? நேரத்தோட தாக்கின செறிவு குறையும், அது குறைகிற வீதம் வந்து குறையும். விளைவின் செறிவு அதிகரிக்கும், அது அதிகரிக்கிற வீதம் குறையும், தாக்க வீதம் குறையிறதான் இதுக்கு காரணம். அது தாக்கிக்கும் விளைவுக்குமான வீசமானதுல தொடர்பட்டு இருக்கும். இப்ப
இப்ப வீசமானம் 1:1 என்றால் இங்க குறையிற அளவு இங்க கூடுற அளவு ஒரே வீதத்தில் இருக்கு. 1:2 என்றால் இது இந்த ஒரு அளவு குறைய இங்க ரெண்டு அளவு அதிகரிக்கும். நீங்க கவனித்துக் கொடுத்து 1:2 என்றால் இது ஒரு அளவு குறைய கூட இது ரெண்டு அளவு என்ன செய்யும் கூடும். குறிப்பிட்ட நேர ஆயுடையில பிரிஞ்ச அளவிலிருந்து ரெண்டு மடங்கு உருவாகும். அப்ப இங்க வீதத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தொடக்கத்துல தாக்கின்ற சரி உயரும். இத ஏபி என்று நீங்க கருதினால் தொடக்கத்துல தாக்க வீதம் ஆர்எஃப் வந்து கே இந்த ஏ இந்த ஓராம இருக்கு. ஆர்பி வந்து கே டாஸ் இந்த பி இந்த ரெண்டாம் இருக்கு. சமநிலை தாக்கங்கள் பொதுவாக பரிசை மூலக்கூட்டு திறனுக்கு சமனாக இருக்கும். வீதம் வந்து இது ஆர்எஃப் ஆர்பி பூஜ்ஜியம் தொடக்கத்துல டிசம்பர் நோட்ல பூஜ்ஜியம். ரெண்டு கிராஃபையும் கொஞ்சம் கவனிங்கன்னு கேள்வி வாக்க விளங்கி கொள்வோம். அப்ப செறிவு குறையறதால தாக்க வீதமும் குறையும், முத்தாக்க வீதமும் குறையும். செறிவு அதிகரிக்கிறனால தாக்க வீதம் கூடும். இது ஒரே மாதிரி கூடும் ஒரே மாதிரி குறையும் என்று எங்களால் திட்டமாக சொல்ல முடியாது. ஏனென்னு சொன்னா இங்க பாருங்க இந்த வர்க்கம் இவர் உரையிற வீதத்தை விட இவர் கூடுற வீதம் உயர்வாக இருக்கும். அதெல்லாம் சரிவு பீசமானதோடு தான் அங்கே அது எங்களால் திட்டமாக கூற முடியாது. ஆனால் இவற்றை தாக்க வீதம் குறையவற்ற தாக்க வீதம் கூடும். அப்ப இங்க தாக்க வீதம் குறையிறதால தான் சரிவு குறையிறது குறைஞ்சு கொண்டு சரிவு கூடுறது கூடிக்கும். இது T1 இது T2 என்றால் இந்த T1 T2 முட்டாக்க விதம் பித்தாக்க விதம் சமராய் தாக்கி விரிஞ்சி விளைவு உருவாக்குறோம். விளைவு பிரிஞ்சு உருவாகி தாக்கி உருவாக்குறோம் சம வீதத்துல நடக்கும். அதுக்கு பிறகு நிகர தாக்கம் சரிவை மாத்தா நேரம் T2 பின்னர் தாக்க வீதம் ஒன்று கொண்டு சமனாக அப்ப நேரம் T2 வரை முத்தாக்க வீதம் குறையும் பித்தாக்க வீதம் அதிகரிக்கும். T2 பிறகு முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமனாக இருக்கும். ஆர்எஃப் சமன் ஆர்பி ஆக இருக்கும். இதுல தாக்கி ஏ இந்த சரிவும் விளைவின் சரிவும் ஆர்பி ஆக இருக்கும். இது எப்ப சாத்தியம் என்று சொன்னால் மூடிய தொகுதிக்கும் மீளுந்தாக்கத்திற்கும் மாறா வெப்பநிலையில் இருக்க சாத்தியம். இதுதான் கூட முதல சமநிலையை அடைவதற்குரிய சாதாரண ஒரு செறிவுக்கும் நேரத்துக்குமான விரைவு வீதத்துக்கும் நேரத்துக்குமான விரைவு. இதுக்கு இந்தால நீங்க லட்சத்திலே தத்துவத்தை அப்ளை பண்றதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஒரு தொகுதி சமநிலை அடைந்துள்ளதா என பரிசோதனை ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்று சமநிலையில தாக்கிகள்கிட்ட செறிவுகள் விளைவுகள்கிட்ட செறிவுகள் மாறலி என்று சொன்னார். செறிவுகள் மாறலி என்று சொன்னால் பகுதி அமுக்கங்களும் மாறலியாக இருக்கும். தாக்கிகள்கிட்ட செறிவுகளும் விளைவுகள்கிட்ட செறிவு மாறலி என்ற பகுதி அமுக்கமும் மாறலியாக இருக்கும். ஒரு தொகுதி சமநிலை அடைந்து விட்டது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்தலாம் என்றால் வெவ்வேறு நேர ஆயுடைகள்ல வேற T1 T2 T3 வெவ்வேறு நேர ஆயுடைகள் இங்கேயும் T1 T2 T3 T4 வெவ்வேறு நேர ஆயுடைகள்ல தாக்கிகளின் விளைவுகள்கிட்ட செறிவுகளை நாங்கள் பரிசோதிக்கும் போது செறிவில மாற்றம் ஏற்படையில என்றால் சமநிலை அடைஞ்சிட்டு இருந்தா T1 நிலை இருந்த சரிவும் T2 இருக்கிற சரிவும் சமநிலை. அப்ப இதுக்கு சமநிலை அடையல. T2 இருக்கிற சரிவும் T3 இருக்கிற சரிவும் சமன்டா இதுக்குள்ள சமநிலை அடைஞ்சிருக்கும். T3 இருக்கிற சரிவும் T4 இருக்கிற சரிவும் சமன்டா சமநிலை அடைஞ்சிட்டு. அதான் நாங்க சொல்லணும் வெவ்வேறு நேர ஆயுடைகள்ல குறித்த தாக்கி அல்லது விளைவின் சரிவு ஒரு மாறிலியாக இருப்பதை பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தி தொகுதி சமநிலை அடைஞ்சிட்டு என்ற முடிவுக்கு வரலாம்.
ஒரு தொகுதி சமலை அடைந்துள்ளதான பரிசோதனை எவ்வாறு அறியலாம் என்றால் அது இப்படிதான் பகுதி அமுக்கத்தை அல்லது செறிவை வெவ்வேறு நீர் ஆயிலே அளக்க ஒரே பிரமாணமாக இருக்கு. சமநிலையில் உள்ள தொகுதி ஒன்றுக்கு கேபி கேசி ஆகியோருக்கு இடையில தொடர்பை பெருக என்று கேட்டு கேபி கேசி ஆகியோருக்கு இடையிலான தொடர்பை பெருக என்று சொன்னால் கேபி சமன் கேசி இன்டு ஆர்டி இன்ட டெல்டா என்று வரும். இந்த நிறுவி எடுப்பீங்களா? இந்த தொடர்பு நிறுவி எடுப்பீங்களா? ஓ, அப்ப பிரச்சனை சரியா? ஓகே, கேபி சமன் கேசி இன்டு ஆர்டி. இதுல கேபி நீங்கள் பெஸ்கால் எல்லாம் பொதுவா பயன்படுத்துவீங்க. ஆகவே கேசி வந்து எஸ்ஏ அலகில இருக்கணும். மூல் மீட்டர் மைனஸ் த்ரீக்குரிய ஒரு அலகை இந்த கேசி கொண்டிருக்க வேணும். இந்த டெல்டா என்ன என்பது விளைவு வாயு மூல இருந்து தாக்கி வாயு மூலன்னைக்கு கழிப்பதற்கு சமன், அல்லது விளைவு பீசமானத்திலிருந்து தாக்கின்ற பீசமான கழிப்பது சமன்பாடு கேபி சமன் கேசி ஆர்டி டெல்டா. சில நேரத்தில் இந்த டெல்டா என் மைனஸ் ஒன்னா வந்தால் உங்களுக்கு கேசி சமன் கேபி ஆர்டி என்று வரலாம். அது நீங்கள் சமன்பாட்டில் இருந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேணுமே தவிர பாடமாக்கலாம். இதுல பயன்படுத்த மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், கேசியை கணிச்சு கேபி காணும் போது அழகு மாற்றம். பொதுவாக நாங்கள் கேசி ஆன்றது மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ என்று சொல்லப்படுற ஒரு அலகு. பொதுவாக நாங்கள் கேசியை பார்க்கறது மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அலகு. ஆனா இந்த தொடர்புல கட்டாயம் மூல் மீட்டர் மைனஸ் த்ரீக்குரிய ஒரு அலகுல கேசி இருக்க போதும். இப்ப கேபியை வச்சுக்கொண்டு கேசி நீங்கள் கணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அழகு மாற்றம் செய்யணும்னு அவசியம் இல்லை. கேசிக்கு வர விடை எஸ்ஐ அலகுல வரும், அதை நீங்க விளங்கி கொண்டா சரி. குழப்பம் எங்கேன்னால் கேசிய துணிஞ்சிட்டு கேபி காண இந்த சமன்பாட்டு போனீங்கன்னா கட்டாயம் அழகு மாற்றம் பிரச்சனை தருங்க. என்றால் அநேகமான கேசி காணிக்க மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அழகுலாம் நாங்கள் கேசி காணோம். நேரத்தில் எஸ்ஐ அழகிலே கேசியை தந்துட்டா பிரச்சனை இல்லை, அல்லது நீங்க அழகு மாற்றம் செய்யணும். நீங்கள் கேபியை பயன்படுத்தி கேசி காணிக்க ஒரு அழகு மாற்றம் செய்ய தேவையில்லை. கேசி காண விடை மூல் மீட்டர் மைனஸ் த்ரீல வரும் என்று தெரிஞ்சால் உங்களுக்கு போகும். லட்சடலியின் தத்துவத்தை கூறுக என்று கேட்டிருக்கு. லட்சடலியின் தத்துவம் சமநிலை தொகுதி. சமநிலை தொகுதிக்கு ஒரு நெருக்கத்தை பிரியோகிக்கல, அந்த நெருக்கத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயலும் என்று சொல்லி சொல்லுங்க. லட்சடலியரின் தத்துவம் ஒரு தொகுதி சமநிலையில இருக்கேக்குள்ள நாங்கள் ஒரு நெருக்கத்தை பிரியோகித்தால் அந்த நெருக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயலும் சடப்பொருட்களுக்கு இந்த முயல்வித்த மனிதர்களுக்கு நெருக்கம் பிரியோகிக்கப்படும் போது என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். அப்ப பிரச்சனை ஒன்ற கொடுத்தா தான் என்ன நடக்கும் சொல்லுவாங்க, அதுக்கான தீர்வும் பிறக்கும். பிரச்சனையே இல்லையா தீர்வுகள் எதுவுமே வராது. அப்ப சடப்பொருளும் என்ன செய்தன்னு சொன்னால் தான் ஒரு இயல்பான சமநிலையில இருக்கு. வெளியில இருந்து ஒரு நெருக்கம் பிரியோகிக்கப்படும் போது அது அந்த நெருக்கத்தை எதிர்க்கும் திசையில என்ன செய்தன்னு சொன்னால் சமநிலை தானத்தை நகர்த்தும். சமநிலை தானத்தை நகர்த்தும். அன்றைக்கு ஒரு எக்ஸாம் எம்சிக்கு கேள்வியில அது சம்பந்தமாக கதைச்சினால் பாப்பம் போற எங்களை ஒரு கேள்விகள் வந்தா செய்வோம். இப்ப செறிவு அதிகரிக்கும் போது சமநிலை தானத்துக்கு என்ன நடக்கும்? செறிவு குறைக்கப்படும் போது சமநிலை தானத்துக்கு என்ன நடக்கும்? வெப்பநிலை அதிகரிக்கும் போது சமநிலை தானத்துக்கு என்ன நடக்கும் சொல்லி நாங்கள் பார்க்கணும். அங்கால வார கேள்விகள்ல பார்ப்போம். சில மீளுந்தாக்க மூடிய ரசாயன சமநிலை தொகுதிக்கு யாதாயினும் ஒரு நெருக்கத்தை பிரியோகிக்கும் போது, யாதாயினும் ஒரு நெருக்கத்தை பிரியோகிக்கும் போது அந்நெருக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் திசையில சமநிலை தானம் நகரும் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் கூட்டினால் செறிவை குறைக்கிறதுக்கான முயற்சியில சமநிலை தானம் நகரும். குறைச்சால் அதை கூட்டக்கூடிய மாதிரி சமநிலை தானம் நகரும். சமநிலை தானம் என்பது ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட பதார்த்தத்துக்கும் சமநிலையில இருக்கிற பதார்த்தத்துக்கும் இடையிலான வித்தியாசம். இதுதான் சமநிலை தானம். இதை நாங்கள் பிரிகை அடைஞ்ச அளவு என்று சொல்லிக் கொள்ளலாம்.
நீங்கள் பொதுவாக எக்ஸ் என்று குறிப்பிடுறதுதான் சமநிலை தானம். இந்த சமநிலை தானம் மாறக்கூடியது. இப்ப நீங்க அமுக்கத்தை குறைச்சா அமுக்கத்தை கூட்டு செய்யல தாக்கினா சமநிலை தானம் மேலும் என்ன செய்யலாம் கூடலாம் அல்லது குறையலாம். பின்முகமாக நகர்ந்துட்டா சமநிலை தானம் குறையலாம். உங்களுக்கு சமநிலை தானத்தில் ஏதாவது விளக்கம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு சொல்லி கொடுங்க. சரியா? இப்ப முதலாவது கேள்வி இரண்டாவதா இருக்கிற முதலாவது பாருங்க. ஒரு மூல் அசத்திகமும் ஒரு மூல் இதய இலக்கங்களும் தாக்கம் புறப்படப்பட்டன சொல்லிருக்கு. நீங்கள் இந்த கேள்விகள் செய்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா நீங்க எனக்கு ஏற்கனவே அறிவிச்சு விடுறேன். நான் அந்த கேள்விகளை தவிர்த்து மற்ற கேள்விகளை பார்த்துக்கொள்ள. ரெண்டாவதுல ஒரு மூல் அசத்திக் அமிலம் ஒரு மூல் எதை இலக்கங்களும் தாக்கம் புறப்படப்பட்டன சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும் அசத்திக் அமிலம் CH3COOH, எதை இலக்கோல் என்பது C2H5OH. காபோக்சிலிக் அமிலத்துக்கும் அக்கோகோல்களுக்கும் இடையில சுத்தராக்கல் தாக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். இதுல இருக்கிற விளைவில வார நீரின் சரிவை கருத்துல கொள்ளணுமோ கொள்ளக்கூடாது. வளமையா நாங்கள் நீரின் சரிவை மாறிலி என்று எடுத்துக்கொள்றோம். இந்த இடத்துல நீரின் சரிவை நாங்கள் கருத்துல கொள்ளுவோம். சரிதான், ஏன் கருத்துல கொள்றோம்னு சொல்ல முடியும். சுத்தராக்கள் தாக்கத்துல விளைவாக உருவாகிற நீரின் சரிவு வந்து கருத்துல கொள்ளப்படும். அதுக்கு காரணம் இங்க பயன்படுத்தப்படுற அசட்டிக் அமிலமும் இதனோலும் வந்து தூயது. பௌதிக நில போடுங்க நீங்கள் கட்டாயம் லிக்விட் போடும். ஆரம்பமே நீர்க்கரசல் எடுத்தீங்கள் என்று சொன்னால் அதிர்ந்த நீரின் சரிவோடு ஒப்படைய இதுல உருவாகிற நீர் மிகச் சிறிதளவாக இருக்கும். அப்ப அதை நீங்கள் புறக்கணிக்க மாறலி என்று சொல்லலாம். ஆனால் லிக்விடாக இருக்கிறதால இங்க உருவாகிற நீரும் சுத்தட்ட சரிவும் ஒரே அளவாக இருக்கும். ஆகவே நீங்க புறக்கணிக்கவும் இல்லாது மாறலி என்று சொல்ல உபயோகம். எந்த ஒரு சமநிலை தாளமும் வந்து பௌதீக நிலை கருத்துல கொள்ளப்பட சமநிலையில பௌதிக நிலை கருத்துல கொண்டுதான் வேலை செய்யணும். அப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல ரெண்டுமே ஒரு மூல் எடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பம் செறிவு மாற்றம் என்று சொல்லலாம் அல்லது பிரிகி என்று சொல்லலாம். இங்க மைனஸ் எக்ஸ் என்றால் இதுலயும் மைனஸ் எக்ஸ், இங்க பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். நீரின் சரிவை நீங்கள் கருத்துல கொள்ள வரும். இங்க கனவளவு குறிப்பிடப்படவில்லை, கனவளவு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வீசமான குடகம் சமனாக இருக்கிறதால கனவளவு தேவையற்றது. சமல்ல கோவையில இந்த கனவளவு வெட்டப்படும். அப்ப சமநிலை மூல் வந்து இப்ப சமநிலை மூல் வந்து ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் இது எக்ஸ் இது எக்ஸ் தான் சமநிலை மூல். ஆனால் உண்மையில எங்களுக்கு தேவையானது சமநிலை செறிவு. உங்களுக்கு தேவையானது சமநிலை செறிவு. அப்ப சமநிலை செறிவுன்னா ஒன் மைனஸ் எக்ஸ் சமநிலை மூல் என்கள் கனவளவு. தொகுதியின் கனவளவை நாங்கள் வி என்று எடுத்துக்கொண்டால் ஒன் மைனஸ் எக்ஸ் ஓவர் வி என்று போட்டுக்கொள்ளும். ஏன்னா எங்களுக்கு சமநிலை செறிவு தான் வேணும். சமநிலை விதி வந்து சமநிலை செறிவோட தொடர்பட்டது. சரியா? சமநிலை விதி சமநிலை செறிவோட தொடர்பட்டது. இதுக்கு நீங்கள் கேசி எழுதினீங்கள் சொன்னால் உங்களுக்கு தெரிந்தாங்க கேசி வந்து விளைவுகள்கிட்ட செறிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம், தாக்கின்ற செறிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் சொல்லு. அப்ப இவற்ற செறிவு இந்த மாதிரி குறிக்கப்படும். பௌதீக நிலைகள் மிக கவனம். ஈசமான ஒன்று நீரின் சரிவு ஒன்று நாங்கள் போட்டு காட்ட மாட்டோம், ஒன்று போடுகிறது. விளைவுகள்கிட்ட சரிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கத்துக்கும் தாக்கின்ற சரிவுகிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கத்துக்கும் இடையிலான விகிதம் தான் உங்களுக்கு கேசியாக இருந்தது. சமநிலை விதியை புரியும் உங்களுக்கு இதுல இவற்ற சரி வைத்த சரி வைத்த சரி வைத்த சமன் சொன்னால் உங்களுக்கு கேசி தந்திருக்கிறோம்.
கலவையில் ஒன்றின் கீழ் மூன்று மூணு அசட்டி கமல விழுந்ததுன்னு சொல்லி வெயிட்ஸ் வந்து போல தெரியும். வெயிட்ஸுக்கு பெருமானம் தந்திருக்கு ஒன்றின் கீழ் மூன்று. வெயிட்ஸ் ஒன்றின் கீழ் மூன்றுண்டா பிரிஞ்சதுன்னு இங்க ஒன்றின் கீழ் மூன்று. ஜென்ரல் ஃபார்முலா நான் எக்ஸ் என்று குறிப்பிட்டேன், எக்ஸ் தான் இருக்கு. ஆகவே சமநிலையில இருக்கிற அசட்டிக் அமிலத்தின் மூல் வந்து ரெண்டின் கீழ் மூன்று, சமநிலையில இருக்கிற எதனோலின் மூலம் வந்து ரெண்டின் கீழ் மூன்று ஆக இருக்கும். சரி, உங்களுக்கு கேசி வந்து உழவின் சரி வி வெட்டுப்படும், எல்லாத்துக்கும் வி வரும், பீசமானம் சமனாக இருக்கிறதால வி வெட்டுப்படும். உழவு ஒன்றின் கீழ் மூன்று, தர ஒன்றின் கீழ் மூன்று, இதை அப்ப என்ன செய்ய முடியாது தலைகளாவது தாக்கிதான். ரெண்டு கீழ் மூன்றுன்னு சொன்னால் தலைகளாவது மூன்று கீழ் ரெண்டு தர மூன்று கீழ் உங்களுக்கு ஏசி வந்து ஒன்றின் கீழ் நாலு அண்டி இருக்கு. அந்த தாக்கத்துல கேசி வந்து ஒன்றின் கீழ் நாலு. விளைவின் சரிவு குறைவாகவும் தாக்கின்ற சரிவு உயர்வாகவும் இருக்கால பின்னத்துல தான் கேசி அமையும். சரி, ஏதாவது சுருக்கல் பிழை இருந்தா நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. சாரி, இல்ல நான் பெருமானத்தை மாறி போட்டேன். இதுல அசட்டி கம்மியில இருந்தால் ஒன்றின் கீழ் மூன்றுன்னு சொல்லப்பட்டேன். அதே ஒன்றின் கீழ் மூன்று அசட்டி கம்மியில இருந்தால் ஒன்றின் கீழ் மூன்று. எஞ்சியதுதான் ஒன்றின் கீழ் மூன்று. அப்ப தாக்கினத ரெண்டின் கீழ் மூன்று. உருவானதும் ரெண்டின் கீழ் மூன்று. உங்களுக்கு விட வந்து நாலு அண்டு வரும், கேசி வந்து நாலு அண்டு வரும். சாரி, நீங்கள சொல்லியிருக்கலாம் எனக்கு முதல்ல. இதுல வந்து அசட்டிக் அமிலத்தின் சமநில சரிவு தான் தந்திருக்கு, அங்க எசுத்தட்டு சமநில சரிவு தெரியல. ஒன்றின் கீழ் மூன்று மூணு அசட்டிக் அமிலம் இருந்தது, வெப்பநிலை சமநில மாறி கணக்கு. அப்ப கேசி வந்து நாலு அண்டு. இந்த சந்தர்ப்பத்துல கேசி நாலு. பி வந்து ஒரு மூணு அசட்டிக் அமிலமும் சைவரசம் அஞ்சு மூணு இதை லக்கோடும் கலக்கப்பட்டால் இருபத்தஞ்சு பாயில் சமநிலை கலவையில் ஒவ்வொரு கூறுனது மூல அளவுகளை கணிக்கணும் சொல்லி. இது உங்களுக்கு ஒரு அளவியான விஷயம் என்னன்னு சொன்னால் இருபடி சமன்பாடு சுருக்கி எடுத்த நீங்களும் சமைச்சு ரெண்டாவது கல்வி செய்த நீங்களா இந்த ரெண்டாவது பகுதி. விளங்கல இருபடி சமன்பாட்டுல வந்து நிற்கும். ஆனா அநேகமான கேள்விகள்ல இருபடி சமன்பாடு வராத அளவுக்கு தான் கேள்விகள் தாரம்புகள் இதுல வந்து அப்படி இருக்கு. பாசிபிள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல இருபடி சமன்பாடுகளால் சுருக்கிதான் படி எடுக்கணும் நினைக்கிறேன். ரெண்டு பன்னெண்டோ பதிமூன்றுல ஒரு கேள்வி இருக்கு. இப்ப பாருங்க, அதுல பி பகுதி ஒரு மூல அசட்டி கமிழ், ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது ஒரு மூல அசட்டி கமிழ், சைவரசம் அஞ்சு மூல இதில் எடுக்கணும், இருபத்தஞ்சு பாயசில் சமநிலை கலவையில் ஒவ்வொரு கூறுனது மூல அளவுகளை கணிக்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப பிரிகி அடைஞ்சல் சமநிலையில செறிவு மாற்றத்தை நீங்கள் இங்க மைனஸ் எக்ஸ் என்றால் விசமான மன்னிச்சு வந்தானே ஆரம்பத்தில் எவ்வளவு எடுத்தாலும் இங்க விதிகிறது எக்ஸ். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா இல்லத்தான். உருவாகிறது எக்ஸ், ஆகவே சக எக்ஸ். சமநிலை கலவையில ஒன் மைனஸ் எக்ஸ் மூல் அசட்டிக் அமிலமும் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் மூல் இடையில அட்கவும் இங்க எக்ஸ் மூல் எக்ஸ் மூல். உங்களுக்கு உண்மையில நீங்கள் செறிவு கருத்துல கொண்டு தங்கச்சி பி போடும் உண்மையா வீசமான வந்து தாக்கியும் விளைவும் சமனா இல்லையா இந்த பி வந்து தலையடியா நிற்கும். பழக்கப்படுத்தல அது மூல் விகிதத்தை பி சமநில தெருவுக்கு பயன்படுத்தலாது. கனவுல வெட்டுப்படும் என்பதால நான் முதல் உங்களுக்கு நான் சொன்னதால இப்ப அதை செய்ய. இப்ப நீங்க உண்மையில ஒன் மைனஸ் எக்ஸ் இங்கிள் பி சைவரசம் அஞ்சு சை எக்ஸ் இங்கிள் பி எக்ஸ் இங்கிள் பி
எக்ஸ் இன்டூ பி என்று சொல்லி சமநிலை சரிவு போடணும். ஏனென்றா நீங்கள் எடுத்தது மூல். இந்த கனவளவும் வெட்டுப்படாத சந்தர்ப்பங்கள் வரும், வீசமான சமநிலைண்டா வரும். என்ன பிரச்சனைண்டா, இந்த தாகம் தானே முதல் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கேசி வந்து சமன், அப்ப கேசி வந்து நாலு, கேசி நாலு. விளைவின் செறிவு அந்த வியும் அந்த வியும் இந்த வியும் இந்த வியும் வெட்டுப்படும் என்பதால எக்ஸ்தரைஸ். தாக்கியின் செறிவு ஒன்று சய எக்ஸ் தர, சைவர்சம் அஞ்சு சய எக்ஸ். சரிதான, நாலு சமன் எக்ஸ் தர எக்ஸ் இங்கு ஒன்று சய எக்ஸ் தர சைவர்சம் அஞ்சு சய எக்ஸ். வளம் வளமையா இந்த மாதிரியான கேள்வி அல்ல. ஆரம்பத்தில் எடுக்கப்படுற ரெண்டு மூணும் சமனா இருந்துச்சுன்னா இந்த கோவையில பாத்தீங்கன்னா உருவானது செறிவு ஒன் இஸ்டு ஒன். அப்ப எக்ஸ் எக்ஸ் ஆரம்பத்தில் இருந்த மூல் சமன் என்று சொன்னால் சமநிலை மூலம் என்ன செய்யும்னா சமனா இருக்கும். இது நாலு, இது எக்ஸ் தர எக்ஸ், எக்ஸ் இந்த வர்க்கம், இதுவும் ஒன்று சை எக்ஸ், இது ஒன்றாயிருந்து ஒன்று சை எக்ஸ், ஒன்று சை எக்ஸ் இந்த வர்க்கம் என்று போட்டு ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தால் ரெண்டு சமன் எக்ஸ் இங்கில் ஒன்று சை எக்ஸ் என்று வரும். ஆனா இது சமன் இல்லை, இது சமன் இல்லைன்னு சொன்னால் இது வந்து எங்க நிற்கும், கட்டாயம் இருபடி சமன்பாட்டுல தான் நிற்கும். இருபடி சமன்பாட்டுல போய்த்தான் நாங்கள் சுருக்கி தீர்வெடுக்க வேண்டும். இதுல எந்த மாற்றத்துக்கும் விடம் இல்லை. இருபடி சமன்பாடு சுருக்க தெரிஞ்சால் விட வருது, இல்லைன்னா விட வருது. எனக்கும் இருபடி சமன்பாடு சரியா தெரியாது. அது ஒரு சமன்பாடுன்றது அந்த மேட்ச்காரனாலதான் அதை ஞாபகத்திலே வச்சிருக்க முடியும். இப்ப இதுல பார்ப்போம், நாலால ஒன்று சய எக்ஸ் சைவர்சம் அஞ்சு சய எக்ஸ் வந்து நீங்க பெருக்க போடுங்க. சரியா, நாலால உலகத்தை பெருக்க போடுங்க சமன் எக்ஸ் வர்க்கம். நீங்களும் உலகத்தோட வந்து நிக்கிறீங்களா? அப்படித்தான் இதுல வந்து நிக்கிறீங்க. ஓ, முதல்ல நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஒரு ஃபோமேட்டுக்கு சுருக்கி கொண்டு வருவோம். சரி, அவ எப்படி சுருக்குவீங்க நீங்க? இந்த நாளை விடுங்க பழமைய போல. இது தர இது அவ சைவரசம் அஞ்சு சய, இதால இதை பெருக்கினால் எக்ஸ். இதுல மைனஸ் எக்ஸ் இருக்கு. இப்ப சைவரசம் அஞ்சு பெருக்கிறீங்கன்னா சய சைவரசம் அஞ்சு எக்ஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், அப்ப அது எக்ஸ் வர்க்கம். இந்த ரெண்டையும் பெருக்கினால் இதான் விட. இதை வந்து இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், நாலால பெருக்க போறோம். மீன் இதால வந்து பெருக்கும், இது சமன் எக்ஸ் வர்க்கம். இது இதுவரைக்கும் வந்துட்டீங்களா? சரி, இதுல வந்து நாலஞ்சு இருபது, அப்ப இது ரெண்டு சய நாலு எக்ஸ் சய ரெண்டு எக்ஸ் சக நாலு எக்ஸ் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம். சரி, பொது வடிவத்துக்கு நாங்கள் வருவோம். அங்க எக்ஸ் வர்க்கம் இருக்கு, எக்ஸ் வர்க்கம் சரிதான். இதுல ரெண்டு பெருமானம் இருக்கு இல்லதா? இதுல சய நாலு எக்ஸ், இது சய ரெண்டு எக்ஸ், சய ஆறு எக்ஸ், இதுல நாலு எக்ஸ். நாலு எக்ஸுக்கு இதை இந்த ஒண்ணு வந்தோம்னால் இது மூன்று எக்ஸ் வர்க்கம் பண்ணுவேன். இதுல நாலு எக்ஸ் வர்க்கம் இருக்கு, இதுல எக்ஸ் வர்க்கம் இருக்கு. இந்த ஒண்ணு வந்தோம்னா மூன்று எக்ஸ் வர்க்கம். சரி, சய ஆறு எக்ஸ் சக ரெண்டு சமன் பூஜ்ஜியம் பண்ணுவேன். சரியா, மூன்று எக்ஸ் வர்க்கம் சய ஆறு எக்ஸ் ஆக ரெண்டு சமன் பூஜ்ஜியம். சுருக்கி எடுத்தால் இதுல ஏதாவது அவர் இருந்தால் சாரி, இப்படி உங்களுக்கு முன்னால கால்குலேட் பண்ணி கொண்டு வரோம். அப்படி இது தொடர்வு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதுனால இருபடி சமன்பாடுல இது ஏ, இது பி, இது சி, அந்த ஒரு இது போன சமன்பாடு ஒன்று போட்டிருப்பாங்க எக்ஸுக்கு தீர்வு. சரியா, அதுக்கு எக்ஸுக்கு தீர்வு போட்டீங்கன்னா அந்த சமன்பாட்டில் ஒன்றை நீங்க பிரதிட்டு விடி எடுக்கலாம். அந்த சமன்பாடு இந்த இதுல பின்னுக்கு போட்டுருந்தாங்க, அது ஒரு நல்லவன் அந்த சமன்பாடு தந்துருக்கான். நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி போட்டதுல இங்க விடத்துல அந்த சமன்பாடு ஒழுங்கா இருக்கு. சமன்பாடு எப்படியாண்டா இப்ப என்ன அதனால இந்த இது எக்ஸுக்கான தீர்வு மைனஸ் பி பிளஸ் ஓ மைனஸ் ரூட்ல பி வர்க்கம் சய நாலு ஏசி அதன் கீழ் ரெண்டு ஏ என்று
இது வந்து ஏ இந்த குணகம் ஏ ஆறு என்பது பி இந்த குணகம் சி அப்ப இந்த பிக்கு இந்த ஏக்கு இந்த சிக்கு இந்த ஏக்கு பிரதிட்டீங்கன்னு சொன்னால் எக்ஸுக்கு பிளஸ் மைனஸ்ல ரெண்டு பெருமானம் வரும் இதுல பொருத்தமான பெருமானத்தை வச்சு கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ரெண்டில் இதன்றது தீர்மானித்துக் கொள்ளலாம் உதாரணத்துக்கு பிரிஞ்சது வந்து சைவரசம் வஞ்ச விட கூட வரையலாம் தானே ஏன்னா ஆரம்பத்தில் எடுத்ததுல ஒரு குறிப்பிட்ட அளவு தானே பிரியும் அப்படிதான் வரும் எனக்கு இந்த சமன்பாட்டை கண்டாலே எனக்கு பயம் இது இந்த சமன்பாட்டை ஞாபகத்துல வச்சிருக்கிறதே இல்லை ஞாபகத்துல நிக்கிறேன் மெட்ஸ்காரருக்கு வாழ்க்கை உள்ளாக இல்ல இந்த ஜவன்பாட்டுல இருக்கிறதால ஞாபகத்துல இருக்கும் உங்களுக்கு நிக்க வாய்ப்பு இல்லை ஆனால் நாங்கள் இந்த சின்ன பிள்ளையாட்ட வேலை சில இதுல பாக்கலாம் இந்த சுருக்குறதுக்கு சரி இந்த தொடர்பை சுருக்குறதுக்கு நிறை வர்க்கமாக்கல் என்று சொல்லி ஓஎல்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கு நிறை வர்க்கமாக்கல் அந்த முறையை கையாளுவதன் மூலம் இலகுவாக கொஞ்சம் அதோடு ஒப்புடைகளை இலகுவாக சுருக்கலாம் நிறைவர்க்கமாக்கல் மூலம் சரியா அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னால் நிறைவர்க்கமாக்கல் மூலம் இதை சுருக்க போறேன் அதை நீங்க கவனிச்சுக்கொள்ளுங்க அது சில உங்களுக்கு இலகுவாக இருக்கு இதுதான் சமன்பாடு மூன்று எக்ஸ் வர்க்கம் சய ஆறு எக்ஸ் சக ரெண்டு சமன் பூஜ்ஜியம் இந்த ரெண்டு அங்கால கொண்டு போகும் மூன்று எக்ஸ் வர்க்கம் சய ஆறு எக்ஸ் சமன் டென் சய ரெண்டு நீங்க வந்து படிச்சிருக்கிறீங்க நிறைவர்க்கமாக்கல் நிறைவர்க்கமாக்க இதுல இந்த குணகம் இருந்துச்சுன்னால் இது எங்களுக்கு பிரச்சனையாது ஆகவே ஒன்றா இருந்தால் அப்போது நல்லது அப்ப எல்லாரையும் மூன்றால பிரிச்சு விட்டோம்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் சமன் சய ரெண்டு மூன்று மூன்று எடுத்து சமன்பாட்டை முழுதான பிரித்து விட்டோம்னு சொன்னால் எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் சமன் சய ரெண்டு மூன்று இனி நிறைவர்க்கம் ஆக்குவதற்கு கூட்ட வேண்டிய என்ன ஓயில்ல முந்தி படிச்சிருப்பீங்க நிறைவர்க்கம் ஆக்குவது கூட்ட வேண்டிய என்னன்னு சொல்லுவாங்க இந்த குணகத்தின் அரைவாசின் வர்க்கம் இந்த குணகத்தின் அரைவாசின் வர்க்கம் தான் நிறைவர்க்கம் ஆக்குறதுக்கு கூட்ட வேண்டிய அப்ப எக்ஸ் வர்க்கம் சமன் இது ஒன்றாயிருக்கே அதனால இந்த மூன்றால பிரிச்சு விட்டோம் இது ஒன்றாயிருக்கேக்குல இந்த குணகத்தின் அரைவாசி எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் சக இதன் அரைவாசி ஒன்று அதிண்ட வர்க்கம் சய ரெண்டின் கீழ் மூன்று சக ஒன்று நிறைவர்க்கம் ஆக்குறதுக்கு கூட்ட வேண்டிய இப்ப எக்ஸ் வர்க்கம் சய ரெண்டு எக்ஸ் ஆக ஒன்றின் வர்க்கத்தை நாங்கள் எக்ஸய ஒன்று முழுவதன் வர்க்கம் என்று இதை பிரிச்சதுனா இது வேறு நிறைவர்க்கம் ஆக்கல் என்ற முறை தான் ஏசய பி என்ற முழுவதன் வர்க்கம் தான் இந்த போம் அப்ப எக்ஸய ஒன்று என்றால் எக்ஸ் இந்த வர்க்கம் இதையும் இதையும் பெருக்கி அதை ரெண்டால பெருக்கும் அப்ப எக்ஸ் தர ஒன்று எக்ஸ் அது ரெண்டால பெருக்கு ரெண்டு இது இந்த வர்க்கம் ஒன்றின் வர்க்கம் அப்ப இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பக்கமுமே தொடர்பு எடுத்துட்டு இப்ப இவர் என்ன செய்யலாம் சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் கியூர் என்று இது வந்து இப்ப எங்களுக்கு என்ன ஒன்றின் வர்க்கம் ஒன்று சய ரெண்டின் மூன்று அவ்வளவுதான் நான் கெமிஸ்ட்ரி இல்ல மேக்ஸ் தான் படிப்பிக்க அது எனக்கு ஒழுங்கா இதுல போட்டு எடுக்க தெரியாது என்ன அது பெரிய தலை அடிக்க வேலை தான் இது இது கொஞ்சம் சுகம் மாதிரி இருக்கு அது இந்த ரெக்குலாலே ஓடுறதால அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை வெப்ப இது வந்து என்னன்னு வேற போகுது ஒன்றின் கீழ் மூன்று அப்ப எக்ஸய ஒன்று சமன் சரிதானே சைவரசம் மூன்று 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 வந்தா அது வர்க்க மூலம் எழுதலாம் இப்ப சைவரசம் மூன்று மூன்று மூன்றுக்கும் மடக்கையில என்ன செய்யலாம் வர்க்க மூலம் தான் அது கண்டுட்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு ஓகே இது இது புலாங்குது உங்களுக்கு ஒன்று சைய ரெண்டின் கீழ் மூன்று சமன் ஒன்றின் கீழ் மூன்று எக்ஸ் சைய ஒன்று சமன் ரூட் சைவரசம் மூன்று மூன்று
சைவார்த்தம் மூன்று மூன்றுக்கு வர்க்க மூலம் உங்களால காண முடியும். அது நாங்கள் காணுவோம். உங்களுக்கு சைவர்சம் மூன்று மூன்றுக்கு வர்க்க மூலம் வந்து மடக்கை அட்டவணை கையில இருக்கிறதால அது எங்களால் காண முடியும். மூலம் சைவரசம் மூன்று 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 வந்து சைவரசம் அஞ்சு ஏழு ஒன்று சமன் சைவரசம் அஞ்சு ஏழு ஏழு சைவர்கள் ஒரு ஒரு எண்ணுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் அதுக்கு வர தீர்வு வந்து ப்ளஸ்ஸோ மைனஸா இருக்கு. மீன் சய டெண்டின்ட வர்க்கமும் நாலு தான், டெண்டின்ட வர்க்கமும் நாலு தான். ஆகவே நாலின்ட வர்க்கம் மூலம் வந்து சய ரெண்டாகவும் இருக்கலாம் டெண்டாகவும் இருக்கலாம். நாலின்ட வர்க்கம் மூலம் சய ரெண்டாகவும் இருக்கலாம் டெண்டாகவும் இருக்கலாம். அப்ப எந்த ஒரு எண்ணுக்கு நீங்க வர்க்கம் மூலம் கண்டால் அது வந்து பிளஸ்ஸோ மைனஸாக தான் இருக்கும். அப்ப சைவரசம் மூன்று மூன்று மூன்றுல வர்க்கம் மூலம் சைவரசம் அஞ்சு ஏழு ஏழு சைவர் என்றால் அந்த பெருமானம் பிளஸ்ஸோ மைனஸ் ஆக இருக்கும். அப்ப இந்த எக்ஸுக்கு தீர்வானும் போது எக்ஸுக்கு தீர்வானும் போது ஒருக்காய் வர பிளஸ் என்று வச்சு செய்யும். அப்ப எக்ஸாய ஒன்று சமன் பிளஸ் சைவரசம் அஞ்சு ஏழு ஏழு சைவர் ஒன்று அங்கால வந்தா அதுவும் பிளஸ் அப்ப அது இது அங்கால ஒரு பிளஸ் இதுவும் பிளஸ் அப்ப சைவரசம் அஞ்சு ஏழு ஏழு சைவர் உங்களுக்கு ஒன்று தசம் அஞ்சு ஏழு ஏழு சைவர் எக்ஸுக்கு ஒரு தீர்வு ஒன்று தசம் அஞ்சு ஏழு ஏழு சைவர் இன்னொரு தீர்வு இது மைனஸ் அப்ப சய சைவரசம் அஞ்சு ஏழு ஏழு சைவர் சக ஒன்று தசம் சைவர் சைவர் உதா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸுக்கு வர தீர்வு சுமமா இருக்கும். சைவரசம் நாலு ரெண்டு ரெண்டு ஒன்பது சைவரசம் நாலு ரெண்டு மூன்று சைவர் மூன்று என்ன சொல்ல போறோம். ஆரம்பத்துல நாங்கள் எடுத்தது சமநிலைக்காக எடுத்தது அசட்டிக் அமிலத்தின் ஒரு மூல் எதனோல இந்த சைவரசம் அஞ்சு மூல். அப்ப சைவரசம் அஞ்சு மூல இருந்து எக்ஸ் பிரியுது என்றால் அந்த எக்ஸுக்கு வர பெருமானம் சைவரசம் அஞ்சு மூளை விட பெரிதா என்ன செய்யலாம் இருக்க முடியாது. ஆகவே எக்ஸுக்கு வர ஒரு தீர்வு ஒன்று தசம் அஞ்சு ஏழு ஏழு சைவர் என்பது பொருத்தமற்றது. ஆகவே பிரிஞ்சது சைவரசம் நாலு ரெண்டு மூன்று சைவர் எக்ஸ் தெரியுமன்னு சொன்னால் சமநிலையில உள்ள ஒவ்வொரு கூறுகளையும் சரி உடனே நீங்க காணலாம். அந்த ஒன் மைனஸ் சைவரசம் நாலு ரெண்டு மூன்று சைவர் அதே மாதிரி மற்றவர் இடையில இருக்கவள் வந்து சைவரசம் அஞ்சு சைவ சைவரசம் நாலு ரெண்டு மூன்று சரி. நான் இதுல சொன்னதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தால் என்ன சொல்லுங்க. என்னன்னு சொன்னா கட்டாயம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அநேகமான கேள்விகள்ல நிறைவேற்கத்துக்கு போகாமல் ரெண்டு பக்கமும் வர்க்கம் மூலம் எடுத்து செய்யக்கூடிய மாதிரி தான் பெருமானங்கள் தாருக்கு. ஆனா இது எப்போதும் ரசாயன சமநிலையில உண்மையா இருக்கும் இல்லை அயன் சமநிலையில உண்மையா இருக்கும். அயன் சமநிலையில இருபடி சமன்பாட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது போக தேவையும் இல்லை அதுல நீங்கள் புறக்கணிக்கலாம். அயன் சமநிலையில ஒன்று சய சாரி எக்ஸ் மைனஸ் சி மைனஸ் சொல்றீங்களா ஒன்று சய அல்பாவை ஒன்று தான் எடுக்கணும். ஆனா இதுல நீங்க அப்படி செய்யலாம். இது சுருக்கத்தான் போடணும். இருபடி சமன்பாடு வந்தா சுருக்கம் அந்த சுருக்குறதுக்கான மெதடாலஜி தான் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு நாங்கள் பொது தொடர்புக்கு வந்துடுவோம் இந்த தொடர்புக்கு வந்துடுவோம். இதுல இருந்து நீங்கள் இந்த கோவையில போட்டு எடுப்பீங்களோ அல்லது நிறைவேற்கமாக்கி எடுப்பீங்களோன்றது உங்களை பொறுத்தது. என்னை பொறுத்தவரையில நிறைவேற்கமாக்கி எடுக்கிறது அதை